20 நாள் 30 நாளில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. உடம்பு டயர்டு இல்லை, நல்லா பிரிஸ்காக இருக்கேன். ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், லிவர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ற சொன்னவங்களும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவுடர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லானது சரிங்களா. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், இந்த செடி இந்த தவசி முருங்கை இலை எல்லாமே நான் உங்களுக்கு அந்த கீரை எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சு தான் இந்த வீடியோ ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மக்கள் அதை நிறைய விரும்பி விரும்பி பயன்படுத்தி இன்றைக்கி நிறைய பேர் ஆரோக்கியத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறது, அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ், அவங்களுடைய வாழ்த்துதல் அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து நான் வந்து இந்த ஃபேட்டி லிவர், லிவர் சம்மந்தமான டீடாக்ஸ் பண்ணுறது எப்படின்றத நான் தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் வந்து ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, தன்னுடைய ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து தான் விடுபட்டேன் அப்படிங்கிற மாதிரில ஒரு ஃபீலிங்கோடு இருக்கிறாங்க. ஸோ லிவர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற ஒரு பயத்திலிருந்து இன்றைக்கி நிறைய பேர் வெளியில் வந்ததை நான் வந்து ஃபோன் காலில் அவங்க பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ லிவருக்கு இன்னும் வேறு வழியே இல்லையா அப்படின்னு எல்லோரும் பயந்துட்டு இருந்த ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து, ஓ பரவாயில்ல இப்படி ஒரு ரெமெடி இருக்கா, இது ஒரு தீர்வு இருக்கா ஸோ அப்படின்னு கேட்டு கடந்த நாட்களில் வந்த ஃபோன் கால்ஸ் வந்து எனக்கு இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை கொடுத்தது. ஸோ நிறைய பேருடைய லிவரை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை செஞ்சுருக்கோம், ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து நிறைய பேர் வந்து மனம் திரும்பியிருக்காங்க, மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த இது தான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா அவர் தொடர்ந்து மக்கள் வந்து அதை விரும்பி வந்து வாங்கி தங்களுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. லிவர்னு போயிட்டிங்கன்னா, ஃபேட்டி லிவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து 1, 2, 3 நிறைய ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. அதை எல்லாத்தையும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்க. அதை தாண்டி வந்து ஒரு பயம், இவ்வளோ நாளே நம்ம வந்து லீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கோம், ஸோ மதுபானத்துலேருந்து இன்றைக்கி வெளியில் வந்திருக்கோம், சப்போஸ் இன்றைக்கி வந்து அது என்ன லெவலில் இருக்குதுன்னு தெரியாது, நமக்கு வயசு இவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து முடிஞ்சது, நம்ம தான் இத்தனை வருஷமாக குடிச்சு லிவர் மொத்தமாக முடிஞ்சிருக்கும், அது தீஞ்சு போய் கருகி போய் கிடக்கும், எப்போ சாக போகிறோமே தெரில, அந்த ஒரு பயத்தில் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்கிறதான் முக்கியமான ஒரு வேலை. ஸோ பயம் தேவையில்லை, நீ இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது, நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தி அதை வந்து ஒரு நல்ல நிலையில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் எதாச்சியான உண்மை. 2-3 நாட்களுக்கு முன்பாக கூட சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் கூப்பிட்டு, இந்த மாதிரி ஃபேட் லிவர் வந்துருச்சு சார், எனக்கு பயமாக இருக்குது, லிவர் ரொம்ப கெட்டு போச்சுன்றாங்க, ஸ்டேஜ் 2 நான் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தார். அப்போ சொன்னால் இல்லை சார், இதுக்கெல்லாம் நல்லா தீர்வு இருக்குது, ஆன சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க மருத்துவர்கள். ஸோ அந்தளவுக்கு இருக்கிற ஒரு விஷயம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பயத்தை விடுங்க, இது இயல்பாகவே உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதுக்குண்டான நான் ஹெர்ப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வேணும்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு வந்து அதுலேருந்து ரெக்கவரி ஆகிடுவேன்னு சொன்னோன்னே. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, என் உயிரை நீங்கள் மறுபடியும் மீட்டு கொடுத்துட்டீங்க சார், எனக்கு பயத்தில் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பயத்திலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன், தப்பிக்க முடியுன்ற ஒரு நினப்பு எனக்கு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் வந்து அந்த பயத்திலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுடுங்க சரிங்களா. ஓகே, இந்த ஃபேட்டி லிவருக்கு சம்மந்தமாக பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து ஃபேட்டி லிவர் கன்வெர்ட் ஆகாமல் அது கால்ஸ்டோலாம் கன்வெர்ட் ஆகிட்டு நிற்கும், அந்த மாதிரி பிரச்சனைகளை வரவங்கள பார்க்கலாம். ஸோ லிவரை சரியாக டீடாக்ஸ் பண்ணலைனா கண்டிப்பாக வந்து ஒன்று ஃபேட்டி லிவர் வரும், இல்லைனா உங்களுக்கு வந்து பித்தப்பையில் கல்கள் வரும். ஸோ அதை தாண்டி மெட்டபாலிசில் குறைபாடு ஆகும், சுகர் கம்ப்ளைண்ட் ஆகும், பிளட்டை வந்து ரொம்ப கெட்டு போயிடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா லிவர் தான் உடம்பில் மிகப்பெரிய உறுப்பும் கூட, ஆர்கானும் கூட. ஸோ அதோடு சேர்ந்து நிறைய வேலைகளை செய்கிறது, ஒன்று ரெண்டு வேலையும் கிடையாது, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி அது அவ்வளோ வேலைகளை செய்யும். அப்போ அதுக்கு வந்து சரியான ஒரு கிளின்சிங் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்போவுமே வந்து நம்ம பராமரிச்சுட்டு இருந்தால் தான் அது ரொம்ப லாங் டைம் இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்தையும் பராமரிக்கலை அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் புதுப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சே ஆகணும். இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், ஒரு சிலர் வந்து நான் வந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் விட்டுட்டேன், எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு இனிமேல் தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு விட்டுட்டேன், அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நல்லா தான் இருக்கிறோம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு தானே ஃபங்க்ஷன் வந்தது, ஏதாவது மாரியம்மன் கோயில் வண்டி போட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது, சும்மா ஒரு லைட்டாக தான் குடித்தேன்,
ஆனால் ஒரு நாள் முழுக்க என்னை வந்து படுக்க போட்டுருச்சு, எனக்கு பயம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களில் கூட நிறைய அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஃபோன் கால்ஸ்லாம் வந்தது. அதெல்லாம் பார்க்குறப்போ அது எனக்கு என்னடா அப்படின்னு பார்க்குறப்போ அந்த லாங் டைம் வந்து விட்டுட்டு தண்ணி அடித்தவங்க லாங் டைம் வந்து கேப் விட்டுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக போய் அடிக்கிறப்ப இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறதான் இதில் ஒரு முக்கியமான கேள்வி. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போ வந்து நம்ம தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தெரியும், அது இயல்பாகவே தெரியும். குளிர்காலங்களில் தண்ணி அடிக்கிறதுக்கும் வெயில் காலங்களில் அடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் தெரியும். நீங்கள் இந்த ஊட்டி கொடைக்கானல் மலை இருக்கக்கூடிய மேலே போயிட்டு நீங்கள் தண்ணி அடிச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அதுவே வந்து வெயில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் மாவட்டங்களில் நீங்கள் போயிட்டு நீங்கள் தண்ணி அடிச்சிங்கன்னா அது கொஞ்சமாக இருந்தாலும் சும்மா கிருன்னு ஏறும் இல்லைங்களா. அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த வெயிலுக்கும் இந்த தண்ணி அடித்தா ஏதோ ஒரு உடம்புல மாறுதல் ஏற்படுது அப்படிங்கிறது தெரியுது இல்லைங்களா. ஸோ அதே தான் இப்போ வெயில் காலத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் விட்டுட்டீங்க, இப்போ மறுபடியும் தொடும்பொழுது அது பெரிய ஒரு பாதிப்பை உங்களுக்குள்ளே உண்டாக்குது. அது மெயினாக வந்து லிவர் வந்து என்ன பண்ணுறன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. ஏற்கனவே வெயிலோட தாக்கம் பாடியில் அதிகமாக இருக்குது. இப்போ புதுசாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதுசாக வந்து நீங்கள் தண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அது பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்குது. அது எந்த அளவுக்குன்னா ஒரு சிலர் வந்து அன்கான்ஷியஸ் ஆகி வெளியில் வந்தேன் அப்படின்ற அளவுக்கெல்லாம் பேசுகிறாங்க. நான் இந்த பூமியில் இருக்கிறதே மறந்து போன மாதிரி ஆகிப்போச்சு, டே ஃபுல்லாக படுத்து கிடக்கிறேன், எந்திரிக்கவே முடியல, நான் இந்த பூமியில் இருக்கிறேன்னா நில அப்படிங்கிற அந்த உணர்வு கூட இல்லாமல் இருந்தேன், அந்தளவுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த லிவருடைய பாதிப்பு ரத்தத்தில் கலந்து எங்கே போய் சேருதுன்னு பாருங்களேன், அது மூளையில் போய் பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் ஒரு சிலர் வந்து நான் வந்து தண்ணி அடிக்க மாட்டேன்னு விட்டுருந்துறீங்கன்னா மறுபடியும் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தண்ணி அடிக்கிறத மறுபடியும் தொற்றாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் தொற்றாதீங்க. தொட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை நீங்கள் வந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், அதனால் விட்டுருங்க சரிங்களா. ஓகே நல்லது. ஸோ தொடர்ந்து நீங்கள் லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் தொடர்ந்து நல்ல ஒரு உணவு பழக்கங்களுக்கு நீங்கள் மாறி ஆகணும். டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு எடுத்திங்கன்னா நிறைய இருக்குது. இருந்தாலும் நான் தொடர்ந்து உங்களுக்கு லிவர் டீடாக்ஸ்க்கான பவுடர்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். மக்கள் நிறைய விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 20 நாள் 30 நாளில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க, உடம்பு டயர்ட் இல்லை, நல்லா பிரிஸ்காக இருக்கேன், ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் லிவர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ற சொன்னவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹெர்பல் தான் நான் வந்து லிவர் டீடாக்ஸ்க்கான ஹெர்பலில் கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவரை சுத்தம் பண்ணுறதுக்கான முக்கியமானது. ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாகவே கிளியர் ஆகிறதுக்கான டைமிங் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரே நாள் நான் எடுத்தேன் கொஞ்ச நாள்லேயே சரியாகுமானா நீங்கள் அப்படி எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய உணவு பழக்கம் மாதிரியே இது கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பழக்கத்தில் வச்சுருந்தால் தான் நீங்கள் முழுவதும் குணமாக முடியும். தொடர்ந்து இது எடுக்கிறதுனால இன்னொரு சிலர் கேள்வி, நான் எனக்கு தண்ணி அடிக்கிறது நிறுத்த முடியாது, இது எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் அதை நிறுத்திட்டு வந்து எடுங்க, அது இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நான் இங்கே ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன், யாரும் வந்து நீங்கள் வந்து ஒரு தப்பான விஷயத்தை கைட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல அப்படிங்கிறத நினச்சிடுங்க சரிங்களா. ஸோ நீங்கள் எடுத்தீங்க, எடுத்தவங்க எல்லாருமே எனக்கு கொடுத்த ரிசல்ட்டுனால தான் இது நான் திரும்ப திரும்ப மக்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம். ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவுடர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லானது சரிங்களா. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், இந்த செடி இந்த தவசி முருங்கை இலை எல்லாமே நான் உங்களுக்கு அந்த கீரை எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சு தான் இந்த வீடியோ ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மக்கள் அதை நிறைய விரும்பி பயன்படுத்தி இன்றைக்கி நிறைய பேர் ஆரோக்கியத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் அவங்களுடைய வாழ்த்துதல் அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. பயன்படுத்துங்க, நன்றி.